சென்னை வேளச்சேரியில் உள்ள ராம்நகரில் ஒரு ஆள் உயரத்திற்கு தெருவில் நீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இப்ப ராம்நகர் பகுதி பெரும்பாலும் இது போன்ற வெள்ளங்களால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. இப்போ அங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன? இன்னும் மோசமடைய வாய்ப்பு இருக்கா? மீட்பு பணிகள் நடக்குதா? சென்னையில் அதிகமான கனமழை பெய்தால் அங்கு வேளச்சேரியில் வெள்ளம் நிற்கக்கூடிய சூழல் என்பது ஒவ்வொரு ஆண்டும் நிகழக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த முறை பெய்யக்கூடிய இந்த மழை என்பது எல்லா பகுதிகளிலும் பரவலாக பெய்யக்கூடிய இந்த மழை என்பது வேளச்சேரியிலும் அதே அளவிற்கான மழையாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக ராம்நகர் பகுதி முற்றிலுமாக மூழ்கியிருக்கிறது என்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வாகனங்களின் அந்த மேல் பகுதி மட்டும் தெரியக்கூடிய அளவில் தண்ணீர் அந்த அளவிற்கு தேங்கி இருக்கக்கூடியதை நாம் காட்சிகளில் நேரலையாக பார்த்து வருகிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. இதுபோன்ற தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான நிவாரண முகாம்கள் அருகில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு செல்ல வேண்டிய சூழலில் உடனடியாக செல்ல வேண்டும் என்றாலும் முடியாத ஒரு நிலை அங்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. மார்பளவிற்கு தண்ணீர் இருந்து வருகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதில் நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பெருமளவில் தண்ணீர் தேக்கம் என்பது அங்கு இருந்து வருகிறது. கடந்த முறை வெள்ளம் பாதித்த போதும் கூட அந்த பகுதியில் படகு மூலமாக பலரை மீட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இன்று பெய்து வரக்கூடிய இந்த தொடர் மழையின் காரணமாக அங்கு தண்ணீர் தேக்கம் மிக அதீத அளவில் இருந்து வருவதையும் நம்மால் உணர முடிகிறது. வாகனங்களுடைய மேல் பகுதி மட்டுமே தெரியக்கூடிய அளவிற்கு தான் அங்கு தண்ணீருடைய அளவு மிக அதிகமாக இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. அதனால் அங்கு வாகன போக்குவரத்து என்பது முற்றிலுமாக சாத்தியமற்றதாக போயிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் யாரும் உடனடியாக அங்கு நடந்து வந்துவிட முடியாத அளவிற்கு மார்பளவிற்கு தண்ணீர் இருக்கிறது. எனவே தற்போதே மீட்பு பணிகள் அதற்கான தேவை இருக்கும் என்றால் அதனை படகு மூலமாக மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்ற அளவில்தான் அங்கு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது. நேற்று இரவு தொடங்கிய மழை இன்னமும் ஓய்ந்த பாடில்லை. இன்று இரவு வரைக்கும் இந்த மழைக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னைக்கான ரெட் அலர்ட் விளக்கப்படுவதாக சொல்லி ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தாலும் மழையினுடைய தீவிரம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சற்றும் இடைவெளியின்றி இந்த மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து வருவதன் காரணமாக பல பகுதிகளில் வழக்கமாக வெள்ளம் தேங்கக்கூடிய அந்த பகுதிகள் மட்டுமல்லாமல் வெள்ளம் தேங்காத சில பகுதிகளிலும் கூட இந்த முறை அதிக அளவு தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீர் உடனடியாக வெளியேறுவதற்கான அந்த பகுதியிலும் நிரம்பியிருப்பதன் காரணமாக தண்ணீரை அப்புறப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கால்வாய்களிலெல்லாம் நிரம்பி வழிகக்கூடிய ஒரு சூழலில் தண்ணீரை அப்புறப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மழை நின்றால்தான் அதனை தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் அமையும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தெரியல, ஆக்சுவலி ஒரு வீட்டுக்கு நாலு பேர் எடுத்துக்கோங்களேன், 100 மேல வீடு இருக்குங்க, தனிப்பட்ட வீடுங்க, அதுங்க எல்லாமே தனித்தனி இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ். டெஃபினட்டா 500 பேருக்கு மேல இருப்பாங்க. பட் நாங்க மார்னிங்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாரையும் ரீச் பண்றதுக்கு. பட் யாரும் வெளியே வரல, ஏன்னா அங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான். சோ வெளியே வரது கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால தான் சொல்றேன், நீங்க யாரை ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஏதாவது ரெஸ்கியூ டீம் வந்துச்சோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். வேளச்சேரி ராம் நகரை பொறுத்தவரை இது ஒரு ஒரு டவுன்லைன் ஏரியா. எப்போது மழை வந்தாலும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு இடம். 2015 நம்ம அதை விட்னஸ் பண்ணியிருந்தோம். குறிப்பாக இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம், கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தண்ணி தான். அதாவது இது ஒரு ஒரு தெரு, அந்த தெருவே மூழ்கி இருக்கிறது. ஏறக்குறைய 100 வீடுகள் இந்த ராம் நகருக்குள்ளே இருக்கு. ராம் நகருங்கிறது இது ஒரு ஸ்ட்ரீட் இல்லை, இதுக்குள்ளே ஏறக்குறைய ஒரு 1500 வீட்டுக்கு மேலே அங்கே இருக்காங்க. குறிப்பாக இதில் ஏராளமான கார், டூ வீலர்ஸ்,
கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்கு. இந்த இந்த கம்ப்ளீட்டா ராமநகரை பொறுத்தவங்கன்னா நீங்க உள்ள வந்து ஏறக்குறைய ஒரு 5000 வீடு இருக்கும், ஏறக்குறைய 10,000 மேற்பட்டவங்க இங்க ரெசிடென்டா இருக்காங்க. ஆனா இதுல நிறைய ஓல்டேஜஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பா இதுல போட்ல போய் ரெஸ்கியூ பண்றாங்க, பட் அது போதுமானதா இல்ல அப்படிங்கறதும் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இந்த பகுதி வாசி ஒரு நம்மிடம் இருக்கிறார். பிரதர், இப்ப எங்க இருந்து வரீங்க, அங்க எப்படி இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் அங்க எப்படி இருக்கு? ராமநகர்ல இருந்து வரோம், எலாச்சர்ல இருந்து. தண்ணி நெஞ்சளவு இருக்கு, எஸ்கியூ எதுவுமே அந்த வரைக்கும் வரல. போட்டு ஒரு போட்டு தான் வந்திருக்கு, உள்ள வேற எதுவுமே வரல. மக்கள்லாம் நிறைய பேர் எல்லாம் உள்ள இருக்காங்க, வெளியே வர்றதுக்கு வழி இல்லாம இருக்காங்க. எந்த இதுமே சாப்பாடு எதுவுமே போட் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ஃபுல்லாவே தண்ணி ஏற போகுது, கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லா மூழ்கிட்டு. எப்போ இப்ப நேரத்திலிருந்து மழை பெய்யுச்சு, எப்போ ஏற ஆரம்பிச்சிச்சு? இப்ப காலையில இருந்தா ஏற ஆரம்பிச்சிருக்கு, நைட் வரைக்கும் எதுவும் இல்லை. காலையில இருந்தா ஃபுல்லா ஏற ஆரம்பிச்சிட்டு போக 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 தண்ணி ஏறிட்டு தான் இருக்கு, டவுனா இருக்கு. ஒளிப்பதிவாளர் விவேக் அந்த காட்சியில காமிக்கிறார். இந்த தெரு வந்து உள்ள ஏறக்குறைய ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள போகும் ஒரு லென்த்தியான ஸ்ட்ரீட். நம்ம 2015 ஃப்ளட்ஸ்லேயே இது நேரடியாக அஃபெக்ட் ஆன ஒரு ஏரியா, பட் நம்ம அப்போ நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டோ கார் எல்லாம் அங்கே மிதக்கக்கூடிய தண்ணியில் முழுவதுமாக மூழ்கி இருக்கக்கூடிய இதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ டீம் பத்தல அப்படிங்கிறதா இங்கிருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கு. மற்றொரு ரெசிடென்ட் இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் நம்மிடம் இருக்கிற. அவர்கிட்ட எதுவுமே வரல, பேசிக்க தண்ணி பிரெட் எதுவுமே வரல. தலைவர், நேற்று ஈவினிங்ல இருந்து எதுவுமே பவர் கட் நேற்று ஈவினிங் ஆயிடுச்சு சரிங்களா. நேற்று ஈவினிங்ல இருந்து இந்த ஏரியால எதுவுமே பண்ண முடியல. நேற்று ஈவினிங்கே வந்து இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது, இப்போ ஒரு ஆள் முங்கிரும் அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஆக்சுவலா ஒரு கடல் போல காட்சி அளிக்குது, ஆனா இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் தான். எதிர்பாராத விதமா நம்ம வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு, அதாவது சென்னையோட ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு இந்த ரெயின்ஃபால் இருக்கு. பட் இருந்தாலும் ரெஸ்கியூ டீம்ஸ் ஆப்ரேட் பண்ணணும், இங்க இருக்கிற கார்பரேஷன் ஆபீசியல்ஸ் தொடர்பு கொள்ளணும். நிறைய ஓல்டேஜஸ் கர்ப்பிணி பெண்கள் இந்த இருக்காங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து கொடுக்கணும், போட்ஸ் நிறைய அடிக்குவேட்டா கொடுக்கணும். ஏன்னா இது வேளச்சேரியில் டவுன் ஏரியா தான், அதுல இந்த குறிப்பா ராம்நகர் பெரிய டவுன்லைன் ஏரியா. ஸோ அந்த காட்சிகளே நமக்கு உணர்த்தும் இது எந்த போன்ற ஒரு நிலையில இந்த வேளச்சேரி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஒரு 100 feet அளவுக்கு கூடிய பெரிய சாலை, ஆனா அது முழுவதுமே மூழ்கி இருக்கிறது. அதுதான் இங்க இருக்கக்கூடிய இப்போதைய ஒரு சூழலா இருக்கு. வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ராம்நகர் முழுவதுமாக ஸ்தம்பித்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கும் பொதுமக்களுடனான கலந்துரையாடலுக்கும் நன்றி அபினேஷ்.